அன்பு மாணவர்களே வணக்கம். ஏழாம் வகுப்பு பருவம் இரண்டு இயல் மூன்று திருக்குறள் பார்க்க போறோம். அதுல கல்வின்ற அதிகாரத்துல நாலு பாடல், தெரிந்து செயல் வகை அதுல மூணு பாடல், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கு. இப்ப கல்வி அப்படின்ற அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அதாவது கற்க படிக்கணும், எதை படிக்கணும்? கற்க வேண்டியவற்றை கசடு அற, கசடர அப்படின்னா குற்றம் இல்லாமல் பிழை இல்லாமல் கற்க வேண்டும். கற்ற பின் அந்த படிச்சதுக்கு அப்புறமா நிற்க அதற்கு தக, கற்ற வழியில் நடக்க வேண்டும். புரிஞ்சிருச்சா மாணவர்களே? திருப்பி ஒரு தடவை சொல்றேன், கற்க வேண்டியவற்றை பிழை இல்லாமல் கற்க வேண்டும், கற்ற பின் கற்ற வழியில் நடக்க வேண்டும். அடுத்தது, என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. என்னென்ப அப்படின்னா எண்ணும், எழுத்து அப்படின்னா எழுத்தும், என்னென்னு சொல்லக்கூடிய கணிதமும், எழுத்து என்று சொல்லக்கூடிய அனைத்து பாடப்பிரிவுகளும், எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு இரண்டு கண்கள் போன்றவை. என்னென்ப ஏனை எழுத்தென்ப, என் என்று சொல்லக்கூடிய கணிதமும், எழுத்துக்களால் உருவாகிய தமிழ் ஆங்கிலம் வரலாறு அறிவியல் புவியியல் என்று சொல்லக்கூடிய எல்லாமே, சரிங்களா, அதெல்லாம் எழுத்து சார்ந்தது. அப்போ என் என்று சொல்லக்கூடிய கணிதமும் எழுத்தும் இந்த ரெண்டும் தான் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு, என்னும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை. அடுத்தது, தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. அதாவது தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி, கேணி அப்படின்னா கிணறுன்னு அர்த்தம், மணல் பாங்கான கேணி, மணற்பாங்காக இருக்கக்கூடிய கேணியில் ஊறக்கூடிய நீரானது எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு தோன்றமோ தோன்ற அளவுக்கு தான் தண்ணி இருக்கும், இல்லையா? அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அறிவானது வளரும். அதைத்தான் இங்க சொல்றாங்க, தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. தோண்டும் அளவுக்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும், அதுபோல் கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும். அடுத்து நாலாவது பாட்டு, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவை. கேடில் அப்படின்னா குற்றம் இல்லாத அழிவில்லாத அப்படின்னு அர்த்தம், இல் அப்படின்னா இல்லேன்னு அர்த்தம், கேடு அப்படின்னா கெடுதல்னு பொருள், சரிங்களா? எப்படி இருந்தாலும் எடுத்துக்கணும், கெடுதல் இல்லாத, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டேன், அப்ப கெடுதல் இல்லாத அழிவில்லாத, விழு அப்படின்னா சிறந்தன்னு அர்த்தம். அப்ப விழு செல்வம் அப்படின்னா என்ன, சிறந்த செல்வம் எது அப்படின்னா ஒருத்தருக்கு கல்விதான், அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்விதான். ஒருவருக்கு அதனை விட மாடல்ல மற்றையவை, ஒருவருக்கு அதை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், திருப்பி ஒரு தடவை சொல்றேன், அழிவில்லாத கெடுதல் இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே, ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை. அடுத்த அதிகாரம், தெரிந்து செயல் வகை, செய்தக்கு அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், அதாவது செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும்.
அதாவது செய்யத்தகாத செய்யக்கூடாத செயல்களை செஞ்சாலும் செய்ய வேண்டிய செயல்களை செய்யாம விட்டாலும் தீமை உண்டாகும். அதைத்தான் இந்த பாடல் சொல்லுது. செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும். அடுத்த பாட்டு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அதாவது எந்த செயலையும் நன்கு சிந்தித்த பின் தொடங்க வேண்டும். எந்த செயலையும் இது வெற்றிகரமா முடிவடையுமா முடிவடையாதா அப்படின்றத ஒரு தடவைக்கு நாலு அஞ்சு தடவை நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம்தான் செய்ய ஆரம்பிக்கவே வேணுமா. ஆனா துணிந்த பின் அப்படி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எண்ணுவம் என்பது இழுக்கு, அதுக்கப்புறம் தொடங்கினதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றது குற்றம் ஆகும். சரிங்களா மாணவர்களே, புரிஞ்சிச்சா? எந்த செயலையும் நன்கு சிந்தித்த பின் தொடங்க வேண்டும், தொடங்கிய பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றம் ஆகும். அடுத்தது, நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. அதாவது நாம ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் நன்மை செய்தாலும் தீமை வந்து சேரும். நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. ஒருத்தருடைய பண்பை தெரிஞ்சு அவருக்கு நன்மை செய்ய வேண்டும், இல்லைனா நன்மை செஞ்சாலும் அது தீமையா வந்து சேரும். ரைட்டுங்களா? அதைத்தான் சொல்றாங்க, நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் நன்மை செய்தாலும் தீமை வந்து சேரும். அடுத்தது, சுற்றந்தழால். அதுல ஒரு பாட்டு தான், காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. அதாவது காகம் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன் சுற்றத்தாரை கூவி அழைத்து உண்ணும். காக்காவுக்கு திங்கக்கூடிய ஒரு தின்பண்டம் கிடைச்சிருச்சு, அதுக்கு தனக்கு கிடைக்கக்கூடிய உணவா இருந்தாலும் கூட மறைச்சு சாப்பிடாம தன்னுடைய சுற்றத்தார்னா சொந்தக்காரவங்களை பூரா தன் இனத்தையே கூப்பிட்டு அது சாப்பிடுமா. அதே மாதிரி அத்தகைய பண்பு உடையவர்களிடமே செல்வமும் சேரும். அந்த பண்பு யார்கிட்ட இருக்கோ அதுதான் ஆக்கம் அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். அந்த பண்பு யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்டதான் மீண்டும் மீண்டும் செல்வமானது சேரும். ஏன்னா அவங்க தான் மட்டும் வச்சுக்கல, காக்கா தான் மட்டும் திங்கணும்னு நினைக்கல, சுத்தி இருக்கிற உறவினர் சுற்றத்தாரை அழைத்து உண்ணுது. அந்த குணம் யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட மட்டும்தான் செல்வமானது சேரும். அதைத்தான் இந்த பாடல் சொல்லுது. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. காகம் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன் சுற்றத்தாரை கூவி அழைத்து உண்ணும். அத்தகைய பண்பு உடையவர்களிடமே செல்வமும் சேரும். அடுத்தது, மடியின்மை. மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். அதாவது தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புபவர், தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய பரம்பரைய சிறப்புடையதா அதாவது பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறவங்க எப்பயுமே மடி அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம். சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும். அப்ப அந்த மடின்னு சொல்லக்கூடிய சோம்பலை எல்லாரும் நீக்கிட்டு முயற்சியோட வாழணும்னு நினைச்சோம்னாலே தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய பரம்பரையோ சிறந்தவையாக விளங்கும் அப்படின்னு இந்த திருக்குறள்ல சொல்றாங்க. பாருங்க, மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர், தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புபவர், சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும். அடுத்தது, இடுக்கண் அழியாமை. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இடும்பை அப்படின்னா துன்பம்னு அர்த்தம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர் அதாவது
துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர். ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த கஷ்டத்துக்காக வருந்தாம இருக்கிறவங்க, அந்த துன்பத்துக்கு கலங்காதவர்கள், இடும்பைக்கு இடும்பை படாதவர், அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர். அந்த கஷ்டத்துக்கு இன்னொரு கஷ்டத்தை உண்டாக்கி அதை ஜெயிச்சு காட்டுவாங்க வாழ்க்கையில. அதைத்தான் இங்க சொல்லுவாங்க, துன்பம் வந்த போது வருந்தி கலங்காதவர், அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர்.